டிஸ்கனெக்ட் ஆயிடாத, டிஸ்கனெக்ட் தான் பிரச்சனை, டிஸ்கனெக்ட் ஆகுறது தான் பிரச்சனையே தவிர. ஸோ ஒன்ஸ் அகெயின், டிஸ்கனெக்ட் ஆகுதுப்பா, என்ன பண்ண சொல்றீங்க? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கு, மொபைலில் போட்டதா இருந்தால் யாருக்கும் அதான் ஒரு பிரச்சனை. அப்புறம் அது ஆகக்கூடாதுன்னா டேரெக்டாக இதில் இருந்தான் பேசணும், டேரெக்டாக இதுதான் பண்ண வேண்டியது இருக்கு. கனெக்ட் ஆயிரு, கனெக்ட் ஆயிரு, கனெக்ட் ஆயிரு. ஸோ கனெக்ட் ஆயிருச்சுப்பா, எப்படியோ கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வாட்ஸ்அப்பில் என்ன யூஸ் பண்ணல உங்களுக்கு காணுமே. சரி பார்த்துக்கலாம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும். யார் லைவுக்கு? நானே தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பா. ஸ்டார்டடா இந்த மொபைல் நீ வந்து என்ன புது, இந்த மொபைல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸ்டார்ட் ஆச்சு தெரியல பாப்பா. ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பா. ஸோ அப்போ இங்கேயும் கமெண்ட் மெசேஜ் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் ஆகுதுப்பா, என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நேரத்தை எக்கோ அடிக்கும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி வந்துட்டேன், உன்னை பார்த்து பார்க்கிறேன். ஸோ கொஞ்சம் இதாக தான் இருக்கு, கியூஆர் கோட் நம்ம லெஃப்ட் வந்து கீழே கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. ஸோ ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கையில் ஏதோ குத்திடுச்சு. ஓகே யாருப்பா, யாருன்னு தெரியல. நம்ம டீம் கோட் லைவ்லேயே கொடுத்துருவோம். ஸோ இதான் பா டீம் கோட், சரியா? ஸோ டீம் கோட் நான் தந்துடுறேன், என் அம்மா மொபைல் ரெண்டு நான் டீம் கோட் தந்துடுறேன், சரி? அது ஜாயின் பண்ணி ஒத்துக்கோங்க. ஸோ 20 17 77 80. ஓகே பாலாஜி செல்வம் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. வாங்க 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 கபில் ப்ரோ, வெல்கம். வாங்க ப்ரோ, வாங்க வாங்க வாங்க, ஒரு ஒரு நாளா வந்துருங்க, நம்ம ஆடலாம். ஸோ ஃபன்னா தான் போகும், சரியா? ஸ்டார்டிங் டு எண்டிங் டோட்டல் ஃபன்னா தான் போவோம். நான் இப்போவே சொல்லிக்கிறேன், எக்கோ அடிக்காத நம்புறேன். ஸோ நான் ப்ளே பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு, அதனால காமெடியாக இருக்கும் நினைக்காதீங்க. கில்டர் இருப்பீங்களான்னு ஸ்டீம். ஸோ இருப்பீங்க மேக்ஸிமம், இதில் யார் இருப்பீங்க? இதில் பூரி இருக்காரு, பூரி. லைசன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. போட்டேன்ப்பா, கியூஆர் போட்டேன் பாருங்க, டீம் கூட பார்த்துருங்க. ஸோ கொஞ்சம் டிலே இருக்கும், டிலே இருக்கு, சரியா? கொஞ்சம் டிலே இருக்கு. ஸோ கியூஆர் போட்டோம்பா, கியூஆர் போட்டோம்பா. 21 77 80. ஸோ விஷு, சரியா? விஷுக்கு தான் கியூஆர் போட்டிருக்கேன். ஸோ கியூஆர் போட்டு வா, எவ்வளோ ரூபா தர முடியுமோ அவ்வளோ தந்துடுங்க. ஸோ ஏதாச்சும் இது இருந்தானா பண்ணிடலாம். ஸோ சிஎஸ் ப்ளே பண்ணிடுவோம், தான் வந்து போட்டிருக்கேன், சிஎஸ் ஆடிடுவோம். டீம் கோட் சேஞ்ச் ஆகிடுச்சு, டீம் கோட் சேஞ்ச் ஆகாது. ஸோ பிரச்சனை இல்லை, யாரெல்லாம் வர போறீங்களோ அவங்க எல்லாம் வந்துருங்க. ஸோ உங்களே எதுவும் கஷ்டப்படுத்த போறேன், கியூஆர் குரூப்லேயே போட்டுருவோமா? டிசன் ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. இல்லை ஆஃப் பண்ணியா போட்டிருக்கேன், கேக்குதா? ஓகே 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 டன்.
வணக்கம் வணக்கம். சரி, சிஎஸ் போடுமா ஃபில்மா போடுமா? சரி, பயந்துடாதீங்க, கேம் பிளே பார்த்து. சரி, ஒரு நாள் கூட இன்வைட் பண்ணுங்க. பாப்பீங்க பாப்பீங்க. சரி, ஒரு ஆளை கலாய்க்கணும், அவர் வரட்டும். இல்ல, பியூரி 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 இன்வைட் பண்ணுங்க, பியூரி இன்வைட் பண்ணுங்க. போயிட்டாரு, ரூமுக்கு போயிட்டாரு. சார், ஓகே ஓகே, மாத்திக்கோங்க. சோ 101 ஸ்டார் இருக்கு. நம்ம ஒரு ஒன் கேரளா இல்ல தமிழ்நாடு தான், பட் மலையாளம் தெரியும் அவ்வளவுதான். சோ விஷ்ணு தானே உங்களுக்கு விஷ்ணு இருக்குன்னா பதுக்க அக்கௌண்ட்ல பைசா போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் சொல்ல மாட்டேன். கியூஆர் வந்து லைவ்ல போட்டிருக்கேன். என்னப்பா சவுண்ட் அது? விஷ்ணு ஆயிடா மச்சானே, விஷ்ணு ஹாப்பி விஷ்ணுடா மச்சானே, ஹாப்பி விஷ்ணு. தமிழ் மலையாளம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம், பிரச்சனை இல்ல. சோ லைவ் டிலே எப்படி தான் வந்தேன்னு தெரியல, நான் டிலே வந்து நான் தான் கொடுத்தேன், அதனால டிலே வந்திருக்கு. அவ்வளோ ஒன்றும் லாங் ஒன்றும் இருக்காது, ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படி டிலே இருக்கணும் நீங்க. இல்லைனா அந்த இதுக்கு உள்ள ஸ்ட்ரீம், இந்த ஓபிஎஸ்க்கு உள்ளாடியே இருக்கிற இதுன்னு நினைக்கிறேன், டிலேன்னு நினைக்கிறேன். இனியும் பல விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு ஓபிஎஸ்ல. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், பார்த்துருவோம். ஒரு பாட் இருக்கு, அவனை உள்ள கொண்டுருமான்னு யோசிக்கிறேன். பெரிய புலுத்தியான உள்ள ஷோ காட்டுவானே. கொண்டு போயிருவோமா, வச்சு செஞ்சிருவோமா. பண்ணுங்க, இன்வைட் பண்ணுங்க. ஆமா, யாரோ வரேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு இன்வைட் பண்ணுங்க. ஒரு ஸ்குவாடா இல்ல ப்ரோ. எஸ், தெரியாது நீங்க பைத்தியம், நாங்க அப்படி இல்லையே. சரி, யாரும் இல்லையா? சரி, பயந்துடாதீங்க, கேம் பிளே பார்த்தாலும் பயந்துடாதீங்க. நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறீங்க, யோசிங்க. சரி, விட பிளே பண்ணி 2 வாரம் ஆச்சு, அது அடுத்த விஷயம் பாத்துக்கலாம். யார போல அது யாரு? அவரு சொல்லு. வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு ப்ரோ. சொல்லு, அப்ப கூட்டிட்டு போய் மைனஸ் பண்ணிடுவோமா? எனக்கு நாளை எக்ஸாம் தான். சொல்லு, நீங்க சொல்லுங்க ப்ரோ, கேக்க தானே இருக்கும். நேற்றுடா ப்ரோ, நீங்க
சும்மா எல்லாம் போடாது, நேற்றா இருந்து போடணும். ஐயோ சாச்சு தானே. சரி, சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்டுட்டான். செட்டிங்ஸ் எங்க? செட்டிங்ஸ் நம்ம கண்ட்ரோல்ஸ் மாத்தோம். கண்ட்ரோல்ஸ் மாத்திட்டு அடி. மூணு பேர் ஒரே கேரக்டர் வச்சிருக்கீங்க, ஒரே இது வச்சிருக்கீங்க பேனர். சரி, யார் லைவ்ல வந்தாலும் கொஞ்சம் கேஷ் போட்டுட்டு போயிருங்க. சரியா, லைவ்ல யார் வந்தாலும் கேஷ் போட்டு விட்டுட்டு போயிருங்க. ஆமா, அப்படியே போட்டு விட்டுருங்க, வந்து பே பண்ணிட்டு போயிட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. நான் உங்களே தான் பெருசு இருக்குல்ல, அனுப்பி விடுங்க. அப்ப அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, இருந்து பேசுன்னு சொல்லுங்க. இன்வைட் பண்ணுங்களா? சரி, இன்வைட் பண்ணிட்டோம். ஐயோ, இப்ப எங்களை இன்வைட் பண்ணுங்க ப்ரோ. இன்வைட் பண்றீங்களா? ஓகே, இன்வைட் பண்ணு. சொல்லுங்க ப்ரோ, ஆடுங்க. நான் பாட்டு இப்பவே சொல்லிட்டேன், அடுத்த மாநகரம் எடுத்துக்க வேண்டிய எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு அவர் 1v4 பண்ணாலே கடைசியில அவுட் ஆயிருவாரு. யார் 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 ஹிட் ஆச்சியா? அடுத்த மேட்ச் கிக்கு, அடுத்த மேட்ச் கிக்கு. தம்பி தம்பி நீ இல்ல, அடுத்த மேட்ச் போய். அவன் நானும் கதம் போக்கியா. ஃபுல் மேப் ஏதாச்சும் மேட்ச் இருந்தா கூட்டிட்டு போங்க. சிஎஸ் சிஎஸ் மேட்ச் தான் இல்லனா இது ஃபுல் மேப் ஆடிடுவோமா? பிராக்டிஸ் மேட்ச்ல சும்மா ஏதாவது ஸ்குவாட்ல ஏறட்டுமான்னு யோசிக்கிறேன். நம்ம பூரிட்ட கேட்டு பாவோம். எனிமே எங்க, எனிமே எங்க? ஒன் டாப் நான் அடிக்க மாட்டேன். எங்க அவ்வளவுதான். ஏய், 100 டேமேஜ், 100 டேமேஜ் வேணும். லைவ்ல போய் பாரு, 100 லைவ் லைவ் லைவ்ல போய் பாத்துக்கோ, பாத்துக்கோ. அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த கம்ஃபர்டபிளே இல்ல நம்ம ஆர்டர் இடம். ஓ, நீ டவுன் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் கில் எடுத்த, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டவுன் ஆன பிளேயர்ஸ் மட்டும் நீ டேமேஜ் எடுத்த, அதெல்லாம் பார்க்க முடியாது.
நைஸ் கிரேட், சோ எதிர்பார்க்கல. டைசன் சாட்ரேன், டைசன் அழுத்திட்டாங்க செத்துட்டாரு. கதம் இஸ் 1v4, 1v4 பண்ணா ரிட்டர்ன்ஸ் ப்ரோ. நீ 1v4 பண்ணா கன்ஃபார்ம் உனக்கு ஒரு 1 மந்த்லி நைட் தர மாட்டேன். ஏபிடி ப்ரோட்ட சொல்லிடுவேன் அவ்வளவுதான். அவ்வளோ ப்ரோ, எனிமே ரைட் சைடு க்ளோவல் லெஃப்ட் சைடா? சரி நல்லது, நல்ல குவா, நல்ல குவா. அவருமே பண்ணிட்டா, அவருமே பண்ணிட்டா. சோ நானே மந்த்லி போட்டு தந்திருப்பேன். நீ 1v4 அடிச்சிருந்தா கன்ஃபார்ம் தான் மந்த்லி போட்டு வந்திருப்பேன். ஆமா, நீ மிஸ் பண்ணிட்டயா மந்த்லி, மிஸ் பண்ணிட்டா. ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான் ப்ரோ. நான் இப்ப லைட்ல இருக்கேன். எதுக்கு நம்ம பண்ணா கொண்டு போவோம்? அவன் இருந்து நம்ம லைவா கொஞ்ச நேரம் பாக்கியானா வாட்ச் ஹவுஸ் கிடைக்குதா? மந்த்லி போட்டு நீ ஒரு ஆள் அடிச்சிருந்தா கூட நான் போட்டு தந்திருப்பையா? நீ ஒரு ஆள் அடிச்சிருந்தா கூட நான் போட்டு வந்திருப்பேன். இன்னும் சொல்லணுமா? சரி சொல்லலாம், சொல்லலாம், கேட்கலாம், சொல்லலாம், சொல்லலாம். வெயிட் பண்ண, வெயிட் பண்ண. பாவண்டு ஒரு ஆள் இல்ல இல்ல, ஒரு ஆள் வந்து 100 ஸ்டார் வச்சிருக்காங்க. இல்ல மைக் மைக்க மியூட் பண்ணிட்டு, இல்ல மைக்க மியூட் பண்ணிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். பியூட்டிஃபுல் டைசன் ப்ரோ, கதம் ஓகே. அது சொல்லலாம், அது சொல்லலாம், அது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் யாருக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். அடுத்ததான் எல்லாம் ஆடுறேன், ஆடுறேன். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, நீ பாப்ப, நீ பாப்ப, வெயிட் பண்ணு. ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணல, வெயிட் பண்ணு. எங்க போச்சது? ஐயோ, ஐயோ, லைவ்ல ஒரே ஒரு ஆள் தான் பாக்குறாரு, நான் தான். சும்மாரியா பாசம் தான் சத்துறோம், உன் பேர எழுதி விட்டுதான் சத்துறோம். அடுத்த இல்ல இல்ல, அடுத்த அவனுக்கு குண்டு கிடைக்காது, இவருக்கு தான் கிடைக்கும். அப்படி ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஒரு பீஸ் இருந்தா, அந்த பீஸ் எங்க போச்சு?
So Ultrabot versus Ultrabots. ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனஸ் பாட்டு கிடைக்குது. ஸோ 1000 diamonds வேணாலும் வேணாலும் நம்ம எவ்வளோ போடணும், 800 rupees 1000, பட் 2000 diamonds கிடச்சிருப்பாங்க. போட்டு பேட்டில் பாஸ் எடுக்கலாம்னு பார்ப்போம். பேட்டில் பாஸ் எப்படி ஒருத்தா G18 டபுள் அக்ரோசி வேண்டா, வேஸ்ட், சிம்பிள் வேஸ்ட். இது என்னடா வேஸ்ட் வேஸ்ட். எப்பா பண்றீங்க? சொல்லுங்க பாய். சோலோ தான்ல, சோலோ தான் இருக்கேன். இன் சோலோ மேபி பக் கால் பண்ணாத, லைவ்ல இருக்கும்போது கால் பண்ணாத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஹக்கரா, இல்ல மாசா, ஷோ யுவர் யூ ஐடியா, ஷோ யுவர் யூ ஐடியா. சன்ஃபைசிக்ஸ் அது லாக்டவுன் என்ன கண்ணனை யூஸ் பண்ணலாமா? யூஐடி கமெண்ட் பண்ணிட்ட ப்ரோ, கமெண்ட் பண்ணிட்ட. ராஜா பிரசன்னா ப்ரூஃப் ஆடோமா? இப்ப சொல்லு, ஆக்கர்னு கூப்பிடாதீங்க, அடுத்தது டென்ஷன் ஆயிடுவேன். நைஸ். அதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் ஓசிக்கு எப்படி அடிக்கணும்னா கோச்சிங் வாருங்கன்னா வாங்க, இப்பவே சொல்லிட்டேன். ஓசி ஏ ஓசிக்கு எப்படி அடிக்கணும்னு சொல்லி தரணுமா? என்னது 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 வேற ஏதோ கேட்டு கொடுத்து எடுக்கிறானுங்க. டவுன் அங்க ஒரு டவுன் போ, ரெஸ்ட் பண்ணு.
ரெண்டாவன ஓசி அவ்வளவுதான் ஓகேயா ஒன்று கேட்டு வச்சிருந்தேன்டா சொல்லு எப்படியா வியூஸ் கெயின் பண்ணியா சொல்லு வியூவர்ஸ் எப்படி கெயின் பண்றதுன்னு சொல்லு ஒரு பொண்ணு கூட ப்ளே பண்ணிருந்தா எவ்வளவு வியூஸ் வந்திருக்கும் அப்படி எல்லாம் சொல்லாத அர்த்தமா இருக்கு தப்பு தப்பா சொல்றாரு பேச வராச்சும் உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னு யாராச்சும் பிரச்சனை நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் நீ எங்க இருக்க இது யாருப்பா வாங்க லாஸ்ட் பீஸ் லாஸ்ட் பீஸ் ரிலே பண்ற பாரு ரிலே பண்ற பாரு ரூப் என்ன பண்ற வரா ஜம்னே வேஸ்ட் வேஸ்ட் பால் பஸ் பண்ணாத பால் பஸ் பண்ணாத வேஸ்ட் வேஸ்ட் ஆல்ரெடி இது இல்லல ஹீலிங் வந்து கேரக்டர் கிடையாது இல்ல ஜம்மணி போயிட்டு பஸ் பண்ணாத இவர் சத்துருவாரு பஸ் பண்ணாதே சொன்ன பஸ் பண்ணாதயா பஸ் பண்ணாத குளோபல் பஸ் பண்ண குளோபலுக்கு கால் வந்துருச்சா லைட் பக்கத்துல யாரையா லைவ் பாக்கு அப்படி பயப்படாத கூட சீக்கிரம் வந்துடும் என்ன தெரியுமா வரும் நெட்ஃபிளிக்ஸ் ப்ரோ பின்னாடி வந்து அடிக்கிறான்னு வரும் பாரு அப்படியே ஏன் முதுகு சோடி பேரு முதுகு சோடி பேரு டைசனே அவர் சத்துலாரு தேங்க்ஸ் ப்ரோ ஏதோ பிரச்சனை கேக்கல சத்தமா அவங்கள்ட்ட சொல்லிரு தெரியா இது ஒரு லைவ் மேட்ச்னு சொல்லிரு அப்ப பண்ணா இருக்கும் ஒருத்தர் ரொட்டேஷன் போடுறான் அந்த பாட் அக்கௌண்ட்ல இருக்க தெரியாது சர்ப்ரைஸ் மதர் ஃபக்கர் நானே அல்ட்ரா நானே அல்ட்ரா பாட்டு அவருக்கு என்கிட்ட வேற அல்ட்ரா வாங்க வாங்க என் முதல் சொல்ல யாரு போங்க அதான் சொன்னேன் இங்க வா இங்க வா
பிரச்சனை அவங்களே வருவாங்க. சரி இதுல ரூஃப் யாரு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான். சரி ஃபுல் மேப்ல உங்க ரோல் சொல்லுங்க பாப்போம், எந்த டீம் கிட்ட ஆடுறீங்க? எந்த டீம் கிட்ட ஆடுறீங்க? பாடுங்க இங்க வராம பாரு, எல்லாரும் இங்கதான் வந்திருக்கானோ. ஐயோ ஓகேவா சாடிட்டா புல்டா புல்டா புல்டா, என்னப்பா இவன் குளோபல் பஸ் பண்ணி வரா பாம்பாத்து, உங்களுக்கு குளோபல் பஸ் பண்ணாத நல்லா நல்லா. நீ 1v3 அடிச்சனா கன்ஃபார்ம் ஒரு மந்திரி அடிக்க மாட்டேன் நம்பிக்கை இருக்கு, பின்னாடி வந்து அழுத்திடுவான். போடு போட போடு போட அவ்வளவுதான் அவ்வளவுதான் அடி அடி அவ்வளவுதான். ஒருத்தனோட ஒருத்தனோட டைசன் டைசன் அடிச்ச நீ தானே மந்திரி எடுத்து கொடுக்க போற, அடிக்கலன்னா மந்திரி எடுத்து கொடுக்க மாட்டேன் அவ்வளவுதான். அதா இருக்கா பராடி என்ன பண்றீங்க? ஐயோ இவரு டக்குன்னு மாறிட்டாரு, ஜெண்டர் மாறிட்டாரு. திரும்பிக்கு வேற லெவல் மந்திரி தான் இவர் எடுத்து வந்துருவாரு, டைசன் போட்டு வந்துருவாரு. லைவ்ல வாக்கு மூலம் எல்லாம் இருக்கு. யூரி மாட்டிருந்தானே வேற லெவல் இருக்கு, மாட்டி எஸ்கேப் ஆயிட்டான். யூரி எல்லாம் ட்ரோல் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இதெல்லாம் ஒரு சாக்கு. அவன்யாப்பா இவன் மேக் எடுத்து அழுத்துறதுதான் கடுப்பா இருக்கு. ஒரிகில் கம்ப்ளீட். இதாச்சி என்ன பண்றீங்க? அவர் எலுமி எங்கேனே இதுவரை பாக்கல. மேக்ஸ் கை எடுக்கிறானா பாரு, ஆப்போசிட்ல இருக்கவன்
நெக்ஸ்ட் மேட்ச் நான் டபுள் ஸ்னைப்பர் எடுக்கிறேன், என்ன ஆகும் பாருங்க. வாழ மூவ் பண்ணி, வாழ மூவ் பண்ணி, சோனர் 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 டீமுக்கே. அது அது மாதிரி அது பிரச்சனை. நல்ல கேம், நல்ல கேம், நல்ல கேம். சரி விடுங்க, டபுள் சைஃபர் நான் எடுத்துடுறேன் இந்த மேட்ச். ஆமா உன்ன கேக்கல, ஏதோ சொல்றாரு. அடா குளோபல் போடுறது யாரு? நீ நேத்து சொல்லி இருந்தானா ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பேன். ஏ செவன் ஜோ ஏ அது எப்படி ஏசு, அது எப்படி ஏசு அடிக்கலாம் வா பாத்துக்கலாம். சும்மா இருந்தோம் சிங்கத்த சீண்டிட்டா கிக் பண்ணு. ப்ரோ உங்க அப்பா கிட்டையும் கேம் ஆட சொல்லுங்க ப்ரோ. நினைக்கிறேன் கேட்டா சிஎஸ் பிளேயர் ஆனா கில் அடிக்க விட முடியல. கேட்டா சொல்லுவீங்க சிஎஸ் பிளேயர்னு, ஆனா ஃபுல் மேப் பிளேயர் நானே எடுத்திருக்கேன். அதுக்கு சரி நீ ஒரு ஒரு மேட்ச் வேட தெரிஞ்ச கண்டுதான் ஆடு பாக்கட்டும். பேக் அவுட் ஆகும், அவுண்ட் ஆகும், இவன்ட் ஆகும் சரியா. விக்னேஷ் என்ன பண்ற? பார்த்தா பார்த்தா கில்லா கம்ப்ளீட் பண்ணி, கில்லா கம்ப்ளீட் பண்ணி, கில்லா கம்ப்ளீட் பண்ணி. ஸோ அவன் ரிவர் பண்ணி. ஏ ஏ ஏ ஏ இட்டாச்சு ப்ரோ. ஹலோ அண்ணே, என்ன ப்ரோ அவர் பண்றாரு? இட்டாச்சு டேடியா வந்தாரு. அது பாட்டா கொண்டு இருக்கிறது யாரு? இட்டாச்சி அப்பா வரல, அப்பா வந்திருக்காரு. இட்டாச்சி ப்ரோ உங்க அப்பாக்கு செவல்ல ஒண்ணு கொடுத்துரு அப்படி நான் சொல்லல. ஆனா இவர் பேச மாட்டேங்கிறாரு. இல்ல இல்ல இவரு இட்டாச்சி பேச மாட்டேங்கிறாரு. ஹலோ ஓகே.
நீ பேசுறது கரெக்டா கேக்கல. போட்டு போட்டு மேல மேல ஸ்பாட் பண்ணிருக்கேன் பாரு. என்ன பண்றீங்க? சிமெண்ட் எடுத்து ஆடுறாரா? இந்த ஃபுல் மேப் ஏதாச்சும் மேட்ச் போயிடலாம். சும்மா ஏதாச்சும் APM பிராக்டிஸ் மேட்ச் உங்களுக்கு கூட தானே? இல்ல இல்ல உங்களுக்கு 8 PM பிராக்டிஸ் மேட்ச் தானே ப்ரோ? ஹலோ தெரியல கேக்குறேன், அதான் கேக்குறேன், அதான் கேக்குறேன். அதுல உங்களுக்கு இல்லையான்னு கேக்குறேன். ஓகே, அதனால அவங்க உங்களுக்கு தாங்க. ஸோ அது நான் கேட்கல, இன்னைக்கு உங்களுக்கு இல்லையான்னு கேட்கறேன். அந்த பிராக்டிஸ் இன்டர்கல் மேட்ச்ல வேற டீம்ஸ் இன்னைக்கு யா இல்ல இல்ல ஃபீனிக்ஸ் இங்கே இல்ல 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 வாரம் ட்ரை பண்றேன். அப்ப வரல இவர் எங்கடா வந்தாரு? அவ்வளவுதான், என் கோச்சிங் ஒண்ணு சூப்பரா ஒர்க் ஆகும் தெரியுது. அவ்வளவுதான் சொல்லு. ஆ சொல்லு, ஆ சொல்லு. ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு, ஆக்டிவ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த போடல வீடியோ, அவ்வளவு போடல, சப்போர்ட் அவ்வளவு இல்லையா. அந்த ரூப் இருக்காம்பர் மைக் ரொம்ப இதாகுது. ஏ நீர் அச்சு போனா கிடையாது.
கில்லு கிளியர் பண்ணு, கில்லு கிளியர் பண்ணு. பின்னாடி பின்னாடி இட்டாச்சி ஓட, இட்டாச்சி 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 ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. இட்டாச்சியே பண்ணு. வா சரி வா வா பாத்து. டைசன் ப்ரோ அப்பா தான் வந்திருக்காரு, நீ கேம் பிளே ஆடலாம். ஃபர்ஸ்ட் டவுன் கொடுக்காத, இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டவுன் கொடுத்துறேன். இங்க நான் ரொட்டேஷன் போட்டு வரேன். ரஷ் பண்ணிக்கலாம் டோட்டல். சாப்பிட்டியான்னு கேட்டது. வா வா வா, ஒரு டேம் ஒரு ஃபுல் டேமேஜ். டைசன் ஃபீனிக்ஸ் ஆடி சார், ஜம்ப் பண்ணி, ஜம்ப் பண்ணி ஃபீனிக்ஸ் போ, பஸ் பண்ணு, பஸ் பண்ணு, பஸ். அவ்வளோ அவர் அந்த ரைட் சைடு, ரைட் டைசன், ரைட் சைடு பார், ரைட் சைடு பார் டைசனே. அட அவ்வளோதான், அவ்வளோதான். ஏ ஃபீனிக்ஸ் சப்போர்ட்டா, ஃபீனிக்ஸ் சப்போர்ட்டா, ஃபீனிக்ஸ் சப்போர்ட்டா. என்ன பண்ற ஆள் இல்லாத இடத்துல பண்றவங்களுக்கு வெற்றி பட்டம் கிடைக்கும். வேற வெற்றி பட்டம், வெற்றி பட்டம் ப்ரோ. இங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுயா, கிளியர் லவாய்ஸ். சன்னி யார அதோட தெரியாது. இட்டாச்சி போட்டா பாரு சார், அந்த 1 செகண்ட் டிலே தான், அதான் ஒரு பிரச்சனை. அவனு ஸ்பாட் பண்ணி நான் ஃபர்ஸ்டே ஸ்பாட் பண்ணிட்டேன் சார். இங்க கீழே நான் டெத் ஆன நேரத்துலயே ஒருத்தர் இருக்கான், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். ஏன் ரூஃப் ஏர் இல்லையா? அதெல்லாம் அப்படிலாம் பார்க்க கூடாது, ஏறணும் அடிக்கலாம். இல்ல இல்ல ரைட் சைட் கீழே ஒருத்தர் இருக்கா, சரியா கீழே ஒருத்தர் இருக்கா. நான் ஒரு சிஎஸ் பிளேயர் இல்ல, 5200 டேமேஜ். டைசன் சிஎஸ் பிளேயர், டைசன் சப்போர்ட், டைசன் சப்போர்ட், டைசன் சப்போர்ட். அது மாதிரி பின்னாடி ஆன் டைம் பின்னாடி ஒரு ஆள் வந்துருவாங்க பாத்து நிலுங்க. பின்னாடி இட்டாச்சி, பின்னாடி ஒருத்த வந்துருவான் சைடு வந்துட மாட்டான். ஐ மீன் அந்த ட்ரக் இருக்குல்ல அந்த பக்கம் யாராச்சும் வர ட்ரை இருக்கு. ஆமா இந்த பக்கம், இந்த பக்கம் கிரனேடா போட போறாங்க. இந்த வாள மாத்திரம் கன்ஃபார்ம் அட்டாக் ஆகும். சரி வாள் பஸ் பண்ணி ஓபன் பண்ணி போவாத, ஓபன் பண்ணி போவாத டைசன், ஓபன் பண்ணி போவாத சத்துருவ. ஜோன் கீழ, ஜோன் கீழ டேமேஜ். ஐயோ ஃபினிக்ஸ் ஆன் மீ 4, ஒருத்த எலிமினேட். ரவி ஆயிரம் மாட்டா, ரவி ஆயிரம் மாட்டா. இந்த மாட்டா இவன் கேடுவான். ஆமா அதான் நான் பாக்க, எப்படி வந்தா ஹேக்கர். சரி விடுங்க, சிஎஸ் விளாடுவோம். சோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் லாஸ்ட் லொகேஷன் கொடுத்து.
பெரிய காரியத்துக்கு ப்ரோ அப்படி சும்மா தெரியல இது வேற எப்படி ஃப்ரெண்டா நடந்தா தெரியல ப்ரோ மைக் ஆன் பண்ணுங்க ஹலோ ஜிடி ப்ரோ மைக் ஆன் பண்ணுங்க ப்ரோ சரி டாடா பை பை see you good night கேரக்டர்லாம் ஓகேயா டைசன் ப்ரோ டைசன் ப்ரோ கேரக்டர் ப்ரோ மூணு கேரக்டர் தான் வச்சிருக்கா நான் மயிலை போட ஆரம்பிங்க ப்ரோ விஷ்ணுனோட விஷ்ணுனோட பைசாதா விஷ்ணுனோட பைசா ஆச்சா போயிட்டானே விஷ்ணுக்கு பைசா கேட்ட போயிட்டா சரி ஒரு பாட்டு இருக்கு இன்வைட் பண்ணோம் பாப்போம் பிளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் என்ன பண்றது டிகே இருக்கா டிகே வர மாட்டேங்க கடுப்பாகு சஞ்சு எல்லாருமே பிளே பண்ணிருக்காங்க இப்போ சொல்லிட்டு அக்செப்டும் பண்ண முடியும் ஜெய்சன் ப்ரோ மைக் ஆன் பண்ண மாட்டாரு அப்படின்னு எதுக்கு நான் யோசிக்கிறேன் ஒரு ஆள் நான் மட்டும்தான் அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்தா நாட்டு நடைமுறைக்கெல்லாம் பாராது அப்படிதான் என்ன படிக்கிறீங்க நாகர்கோயில் கன்னியாகுமரி மூணு பேர் இருந்தா ஸ்டார்ட் ஆகிருப்பான் கடுப்பு பிளே செய்யடா சாவடா ஸோ தமிழ் வேணாம் பிளே பண்றீங்களா லைவ் போயிட்டு இருக்கு சரியா ஏதாச்சும் பேசி ஏய் ஹாட் ஷாட் ப்ரோ கில்ட் தானே படிக்கு வந்துடுவாங்க யார பார்த்து என்னடா சொல்லிட்ட ஏ ரெண்டட கில்டு ஹார்னர் வச்சிருக்காங்க ஹார்னர் வச்சிருக்காங்க நம்மளும் ரெண்டட வச்சிருக்கோமா போ பிக் ஃபேன் பிக் ஃபேன் bro happy wishu bro sawada bro happy wishu happy wishu காசு தாங்க ஆமா விஷுக்கு காசு கொடுப்பாங்கல்ல அடா இங்க பாருங்க இது பஸ் தான மாதிரி காட்டுது ஆனா வந்து கீழாக மாட்டேங்குது பாத்தீங்களா அட்டாக் பண்ணுங்க அட்டாக் பண்ணுங்க பிரச்சனை
பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். அரே டைசன் பாய், பெருசா பீல் ஆவிட மட்டும் கொள்ளலாம், நீங்க என்னதோ சொன்னீங்க. உனக்கு எதுவும் கேட்கல, லைட்டா கேக்குது. அவனுக்கு சரியான பாட்டாடா, அவன் நான் ஏறிக்கா நிக்க அவனுக்கு வரவே மாட்டான். தெரிச்சிட்டான் போது நீங்களா தெரிச்சு தெரிச்சு சொல்லு தெரிச்சிட்டான்ப்பா சொல்லு. தலையிட்ட மூணு பேரு ஹேக்கர் 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 அவ்வளோ ஹேக்கர் ஹேக்கர் அங்க வரைக்கும் ஒருத்தன் ஹேக்கர். பால்க உள்ளாடி இருக்கேன் அடி விழுந்து, எல்லாருமே அடிக்க மாட்டேன். ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆடுறான்னு தெரியல, என்னன்னு தெரியல. உள்ள உள்ளதான் இருந்தேன், ஆனா டெத் ஆயிட்டேன். வராம்பர் 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 ஏ வேற லெவலு. சரி சாவுடா ப்ரோ, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு தெரியும், உங்களுக்கு தெரியும் அதுல லைவ்ல வரும்போது. சே ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் எப்பவுமே ஏஸ் அடிக்கிற பர்சனுக்கு வந்து ஒரு மந்த்லி போட்டு கொடுக்கணும். சாவுடா ப்ரோ மந்த்லி போட்டு கொடுத்துரு சரியா? எப்போ உண்மைதான், எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன். ஓகே ஓகே எங்க இருந்து பாடி விடுது வேற லெவல். ஒருத்த ஹேக்கர் போலே ஃபீல் ஆகுதோ என மட்டும்தான் அப்படியே. இல்ல நான் பாட்டா அவன் ப்ரோ பிளேயரா, இல்லன்னா அவன் ப்ரோ பிளேயரா தெரியல. இனி சொல்லி வேஸ்டியா, கண்டென்ட் வேஸ்ட் ஆயிருச்சு. சின்சான் ப்ரோ ஹாய் ப்ரோ, அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. வாய்ப்புல உள்ள வந்தான், உள்ள வந்தான். டபுள் த்ரீ அதான் இதான் ஃபர்ஸ்டே சொல்றேன், இதான் ஃபர்ஸ்டே சொல்றேன். ஹேக்கரு ஹேக்கர்னு வராம்பர் ஹேக்கர் வராம்பர் 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 ஏஆர் ஏஆர் குஜார் ஏஆர் குஜார் அவர் குஜார் என்னது ஃபர்ஸ்ட் சொன்னேன் நம் நீங்களா அந்த பாட்டு பாட் ஹேக்கர் ஒரிஜினல் ஹேக்கர் ஒன்றும் இல்ல, பாட் ஹேக்கர் ஹேக்கர் மேட்ச பாக்க வந்த எல்லாருக்குமே நன்றி நன்றி. மூணு பேர் பாக்குறீங்க வேற லெவலு, ஹேக்கரை பாருங்க. ஆன் தி ஸ்பாட் 11 வந்திருக்கு இது மூணு அவ்வளவுதான். சரி இன்னைக்கு நெக்ஸ்ட் கட்டா இருக்கு கிரனேடு. இப்ப டீப் பண்றீங்களே இப்ப.
நெட்ஃபிளிக்ஸ் அவ்வளோதான் ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ் ஸோ எல்லா டைமும் நான் தான் பாட்டு கிட்ட போய் அடி வாங்குறேன்னு நினைக்கிறேன். டபுள் ஹண்ட்ரட் வந்திருக்கான் சார், ஒரு மேட்ச் மட்டும் எடுத்துட்டானா ஃபினிஷ் ஒரு 99 பாயிண்ட்ஸ் போயிடுவார் ஒருத்தர். हैकर मेरा साथ में हैकर हो इधर शूट कर दो, हैकर का शूट कर दो। बढ़िया बढ़िया, एक बोले खत्म हो गया का, बहुत अच्छा। लास्ट वाला मैप का मैच हूँ, तुम विन कर दो है। हाजी था அச்சா, இங்க யாருக்கா சீனி தெரியுமா, யாருக்கா சீனி தெரியுமா? அப்போ பிரச்சனை இல்ல, நான் சொல்றதா ஹிந்தி, நான் சொல்றதா ஹிந்தி, அவ்வளவுதான். அச்சா ரூஃப் யார் இருக்கா, ரூஃப் யார் இருக்கா, ரூஃப் யார் இருக்கா? என்ன அட்டா ஹக்கரோ கேசே ஹக்கரோ மாதிரி ப்ரோ. நீ ஒரு 1v3 அடிச்சுக்கோ, கன்ஃபார்ம் டைசன் ப்ரோ எனக்கு மந்திரி போட்டு தருவாரு. அடிக்க மாட்டா தெரியல, அது மாதிரி ஹக்கர் ஹெட் ஷாட் தரோம், ஹெட் நல்ல நல்ல ஹெட். யாருப்பா எனக்கு கால் பண்ற, விக்கி இவன் எதுக்கு எனக்கு கால் பண்றான் தெரியே. ட்ரெஸ் தான் பிரச்சனை இல்ல, நம்ம ஃபுல் மேப்பே போயிடும். ஃபுல் மேப் போட்டேன், கேரக்டர் மாத்தணும்னா மாத்திக்கோங்க. ஆமா ஆமா, இல்ல அது டிஃபால்ட் வைக்கலாம், அப்படி வைக்கலையா நீங்க? இல்ல நம்ம இப்ப பிஆர் போட்டோம்னா பிஆர் மாறிடும், லோனு சொங்கி லோனு தானா மாறிடும். ஓகே ஸ்னைப்பர் ஃபீனிக்ஸ், ஓஃப் ஓஃப் பாப்போ. டைசன் ப்ரோ அப்பா போயிட்டாரா? Free fight. So 1 hour ஆயிடுச்சு லைவ் போட்டு. விவோ 173 கேளா. ஹலோ, எப்படா வியூஸ கொண்டு வரது சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதான் லைவ் போட்டு இருக்கேன், அதான் மெயினா தான் லைவ்ல இறங்கின ரீசனே அதான்.
இடிய போன கொஞ்சம் இதா இருந்தாங்க, அப்படியே லைவ்ல இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜீரோ லூஷன் சான்ஸ் தந்தாங்க, அந்த சான்ஸ் யூஸ் பண்ணேன் அவ்வளவுதான். ஏதாச்சும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ, ஜி ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்வியூ எடுப்போம், யாராச்சும் நல்ல பிளேயர்ஸ் இன்வைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்வியூ எடுப்போம், எடுத்தாலும் ஷார்ட்ஸா போடுவோம். அவர் அப்பா வரும்போது எப்படி மைக் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி இருந்துருவாரு, பிரச்சனை இல்லை. சரி நீங்க சாப்பிட ப்ரோ, நீங்க சொல்லுங்க உங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி. அப்படி உனக்கு அப்படின் நம்ம எல்லாருமே சொல்லணும், அவ்வளவுதான். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எங்களை என்ன இன்டர்வியூ எடுத்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்ப நாங்க மட்டும் என்ன பெருசா வந்துட்டோமா? இல்ல இல்ல, சின்னதானே இருக்கும். அப்படி சின்னதானே இருக்கும். உங்க கேம் பிளே தெரியும் ப்ரோ, உங்க கேம் பிளே எனக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க உங்க ரஷ்யனுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க பேசுங்க. நீங்க ரஷ்யன் தானே? அப்படி ஒண்ணுங்களா, நீ உங்க கேம் பிளே நான் பாத்திருக்கேன், சினிஸ்டர்ஸ்ல தானே இருந்தீங்க? இருக்கீங்க, எனக்கு தெரியும். அப்படியா, பாத்தீங்களா கேம் பிளே, சூப்பர் கேம் பிளே. தெரியுது, புரியுது புரியுது. இதுக்கு என்ன ஆச்சு தெரியல, அவங்க டவுன் ஃபுல் இதாச்சுலாம். சரி, உங்க இன்டர்வியூ போகுது, நீங்க சோக கதை பேசுறீங்க. சொல்லு சொல்லு சொல்லு. ஓ, டெத் ஐடியா. சரி, ஒரு 5 சப்ஸ்கிரைபர் ஹேஷ்டேக் அடிக்க சொல்லு, ரிவைவ் பண்ணி விட்டுறேன். ஹேஷ்டேக் அடிக்க சொல்லு, லைவ் கமெண்ட் வந்து. ரெண்டு பேரும் சேர்ந்து சாவுக்கா? சோ டோக்கன் எடுத்துட்டு, ஒரு டோக்கன் எடுத்துட்டீங்களா? அவரே ரிவைவ் பண்ணி. சோ இன்டர்வியூ நடக்க மாட்டேங்குது. இன்டர்வியூ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எஸ் சார், சாவுடா ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இன்டர்வியூ அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க கேம் நேம், அடுத்தது இது எந்த டீமுக்கு வேண்டி ஆடுறீங்க, சோ எவ்வளவு வருஷம் ஆடுறீங்க அப்படி, சரியா? சோ நீங்க எந்த டீம் ஃபர்ஸ்ட் வந்து எந்த டீமுக்காக ஆடுறீங்க, எத்தனை வருஷம் ஆடுறீங்க, புரியுதா? சொல்லுங்க என்ன டீமுக்காக ஆடுறீங்க, அது ஃபுல்லா இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்க கிளியரா சொல்லுங்க ப்ரோ. ஓகே, சோ ஸ்டார்டிங் இருக்கிறதுக்கும் இப்போ நீங்க ப்ளே பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? நீங்க ஃபீல் பண்றீங்களா டிஃபரன்ஸ்? உங்க கேம் ப்ளே, உங்க கேம் ப்ளே, இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் கேம் ப்ளே கேட்க. சோ ரோல் மாற வேண்டிய சான்ஸ் இருந்தா உங்களுக்கு, ரோல் சேஞ்ச் ஆகுறதுக்குள்ள சான்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துருந்தா, அப்படியே ரஷ்யர்ல இருந்து நேடர் அப்படி சேஞ்ச் பண்ற மாதிரி? வேற என்ன கேட்கலாம்?
எந்த அட்டாக் ஆட விடுறீங்களா நீங்க? பாலாஜி சரியான அவ்வளவு நினைக்கிறேன். சாவுடான சும்மாவா? அப்படி ஒண்ணும் இல்லையா? நான் இப்ப ஒன்னு வச்சு ஒரு வீடியோ போடுவேன், சரியா? ஒன்னு வச்சு ஒரு வீடியோ போடுவேன், அதை நீ ஷேர் பண்ற, அதை நீ ஷேர் பண்ற. அடுத்த யாரையாச்சும் திரும்ப என்ன கூட்டிட்டு வர, அவங்கள்ட்ட இதே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், போதும். ஓகே ப்ரோ, சாப்பிடா ப்ரோ, ஐடியா ஓகேயா? இத வச்சு நம்ம ஒரு இதா மோக்க மோக்க பாருங்க. இப்ப நான் இன்டர்வியூ எடுத்தேன், நான் இது எங்க போய் தேடி கண்டுபிடிப்பேன் தெரியல, எந்த டைம்ல கேட்டேன் இருக்கு. வாங்க இல்ல சும்மா சொல்றேன், இல்ல சீரியஸா சும்மா சொல்றேன், சீரியஸ் சொல்றேன். அது ஒரு இல்ல, ஏ நீ சும்மா மேடம் யூசிச்சு ப்ரோ, லைவ்ல போய் பாரு. ஆஃப்லைன் விசா ப்ரோ, ஏனா நான் பாக்கலையே பாக்கலையே. ஹெட்ஷாட் தான் அது பார்த்தேன், ஹெட்ஷாட் தான் அது பார்த்தேன். இங்க டைசன் லூட் அடிக்க சொல்லல, எனிமி ஆப்போசிட் டவர் மேல வேற லெவலு. மோகோ பாரியா,
ஒரு ஸ்குவாடு தலைவர் ஸ்குவாடு என்னையா இருப்பா போட்டது எக்ஸாக்ட் இந்த என்ன யாரும் ஹெட்ஷாட் போட்டோம்னு தெரியல. இதாடா ஸ்னேப்ரே சாட்ரே ஜெனவி ஒன் ஷாட் கனெக்ட் பண்ணது தான் சம்பவம். ஒன் ஷாட் தான் கனெக்ட் பண்ணு சொல்லு ரெக்கார்ட்ல வராது பக்கான ரெக்கார்ட்ல வராது ஞாபகம் வச்சுக்கோ. நெட்ஃபிளிக்ஸ் அண்ணா பிக் ஃபேன் சரி என்ன ப்ராஜெக்ட் பண்றேன்னு வேற ஏதோ வெப்சைட் தான் பண்ணுவேன். சரி என்ன பண்ணு அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு தான். அதுக்கு இப்ப எல்லாம் 7-8 கிளாஸ் படிக்கிறவன்ட்டு பல விஷயம் இருக்கு. சாஃப்ட்வேர் ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் என்ன குரூப் நீங்க? ஐடி அவர் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பு லைவ் இருக்காங்க லைவ்ல இப்ப பாக்குறது ஒரு லெஜண்ட் கேம் பிளே பாக்குறது. ஆமா கமெண்ட் யாரும் பண்ணலையா? கமெண்ட் பண்ணிருந்தானே போய் கேம் பிளே வாரது ஒரு 10 1v4 யாராவது கமெண்ட் 10 பேர் அப்படி கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் என் கேம் பிளே டோட்டலா மாறும். யாருமே கமெண்ட் பண்ணல அது ஒரு பவராய் கிடையாது அதனால அப்படியே இருக்கு. லவ் என்ன லைவ் டோர்னமெண்ட் ஒன்றும் இல்லைன்னா அப்படியே லைவ் போட்டுருவேன். எப்படி நீ 21st வர அப்படியே லைவ் இருக்கு டோர்னமெண்ட் இருக்கு எடு கேப்ல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் லீவ்.
வார் ஆஃப் க்ளோரி டோர்னமெண்ட்ஸ். ஜல்லிக்கட்டுதான் தகுதுல. ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபயர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஒன்னு செமி வந்து ரெண்டு ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருந்து, ஐ மீன் செமி நான் வந்து குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தேன் ஸோ பெய்டு ஸ்லாட் இருக்கும்னு. உடனே ஒருத்தர் வந்தாரு, பெய்டு ஸ்லாட் எடுத்தாரு, செமியில குவாலிஃபை ஆயிட்டாரு. அடுத்தது அடுத்ததுதான் பண்ணு. அதுல இனியொரு ஆளும் வந்தாரு செமிக்கு, அவருக்கும் கொடுத்தோம் பெரிய காரியத்தை. என்ன இல்லாம கமெண்ட் போட்டாரு, பாருங்க உங்க வாயாலே எங்க டீம் பெரிய டீம் சொல்ல வைக்கிறானோ. டாப் சிக்ஸ் தான் வந்தாரு, டாப் த்ரீ டாப் போர் வந்திருந்தா ஓகே சமாளிச்சு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். சர்ப்ரைஸ் ஏதாச்சும் கேக்கணுமே ப்ரோட்ட, சாப்பிடா ப்ரோட்ட ஒண்ணுமே சொல்ல. இல்ல நான் வந்து இனி பொதுவா எல்லாருமே கேக்குற மாதிரி இனி ஒரு கொஸ்டின் செட்டு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி எல்லாரும் இன்வைட் வச்சு ஆன்சர் அவங்க தான் சொல்லணும். நல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சாப்பிடா ப்ரோ தான். ப்ரோ எப்ப இன்வைட் பண்ணாலும் வந்துக்கோ. ஒன்னா வச்சுதான் கண்டன் எடுப்பேன் ஃபர்ஸ்ட், ஒன்னா வச்சுதான் கண்டன் எடுப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் நீ தான் வரணும். ஒன்னா வச்சுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் கண்டன்டே நீ தான். ஒன்னா வச்சுதான் எடுப்பேன், ஏன்னா நீ இருக்க நீ இருக்கும் போதுதான் என்ன அந்த ஐடியாவே வந்தது. ஏ ஃபுட்டு 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 மேல 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 கம்பர் மேல கம்பர் தலை மேல இருக்கான், தலை மேல இருக்கான். சாவ்டா ப்ரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பாக்க போறோம். சோ ஃபினிக்ஸ் ப்ரோ ஒரு தடவை பண்ணிட்டு, சோ சாவ்டா ப்ரோ ஒன் இன் ஃபோர் பண்ணுவாரா, என்ன பண்ண போறாரு, வேற லெவல் டெலபோர்ட். நம்ம எதிர்பார்க்காத போல இல்ல, வேற லெவல்ல டெலபோர்ட் யூஸ் பண்ணிருக்காரு. சோ நல்ல டேமேஜ் பட் டெம்பரரி ஹெச்பி இருந்தால எலிமினேட் ஆயிருக்காரு ப்ரோ. மிஸ்டர் ஸ்னைப்பர் போங்க, ஒரு ஆளு வேவ் பண்ணுங்க, ரெண்டு பேரும் வேவ் பண்ணிடுங்க. போட் இருந்தானா, சோ சாவ்டா வேவ் ரிவைவ் பண்ணி விட்டுருங்க. அவர் அந்த டோக்கன் கிளைம் பண்றத வச்சிருக்காரு, 300 டோக்கன் கிடைக்கும் அப்படி. சாவுடா ப்ரோ என்ன பண்ண போறாரு. சாவுடா ப்ரோ அவரு ஃபுல் திறமை இங்க கொண்டு வருவாரா, அது யார் லூட்டு உண்மையில. டைசன் 400 டோக்கன், டைசன் மேல போலாம், பின்னாடி டைனாரஸ் விட்டு போலாம் மேல. சவுடா ப்ரோ அவருக்கு வெயிட் பின்னாடி பின்னாடி, சவுடா ப்ரோ பின்னாடி. கேம் பிளே கூட சவுடா ப்ரோ பாக்கலன்னு நினைக்கிறேன், இதான் பாப்பீங்க. இங்க யாரோ இருக்காங்க இறங்குற இடத்துல, வீட்டுக்குள்ள
ஆனா டெம்பரரி ஹெச்பி வேஸ்ட். இந்த 160 HP 260 HP வந்து இது வச்சுக்கலாம். பின்னாடி போட்டா பின்னாடி போயிட்டா வராம ரூ வீட்டு மேல கேட்டான் ப்ரோ. திரும்ப ஒரு வே பண்ண போறாரு, அவர் கேம்ல இங்க பாக்க போறோம். ரூட் அடிக்கிறாரு. சோ மாஸ்ட் சோ ஏன் ப்ரோ இது ஏன் காஸ்டியூம்? ஏன் காஸ்டியூம்ல இந்த தலை எல்லாம் அப்படி வைக்க கூடாது சரியா? உங்க வே பண்ணுங்க. நான் 2.5 வருஷம் இந்த தலைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அசால் டைப் எடுத்து வச்சிருக்கீங்க. அவமானம். உங்களுக்கு உங்களுக்கு மேட்ச் இல்லையா இன்னைக்கு? ரெண்டு பேருக்கும் சாவுட ப்ரோக்கும் உங்களுக்கும் வாழ் பொண்ணில் வாழ் பொண்ணில் வாழ் பொண்ணில். ஐயோ இவனை கொண்டு இவன் பார்க்கவே இல்லை சரியா? நல்லா இருக்கான் சிப்ளைன் பார்க்கும். அவருக்கு பார்க்கல, இன்னும் பார்க்கல, இன்னும் பார்க்கல, சீரியஸா இன்னும் பார்க்கல. இதே வேர்ல வர நம்மள தான்டா கண்டிப்பா. ப்ளே ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு மாதிரி கேம் ப்ளே கேம் கிடைக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. மோக்கோ காட்டு பாருங்க. மோக்கோ எனிமி டாப்ல மார்க் பண்ணிக்க போறாங்க எனிமி அந்த டாப்ல இருக்கா. ஒன்பது வேற போல ஒன்பதாமோ உட்பக்கல 12 ஆகும். நான் பாட்டு மாதிரி ஆடிட்டு இருக்கேன். சோ அதான் சொன்ன மாதிரி கமெண்ட் யாருமே பண்ணல, அதான் அப்படி பாட்டு போல ஆடுறேன். எல்லாமே என் கேம்ல எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சாவுட ப்ரோ தெரியும், சாவுட ப்ரோ என்ன என்டர்டெயின் எவ்வளவு ஆடி வாங்கிருப்பாரு. அரசியல்லாம் வெளில சொல்லக்கூடாது. சோ பழைய கேம்ல உள்ள கொண்டு வரணும். வரம் ப்ரோ வரம் ப்ரோ, என் கேம்ல உள்ள கொண்டு வந்த ப்ரோப்போ நீங்க சொல்லுவீங்க. இப்ப சிரிக்கிற வேணும் அடுத்த அப்ப என் கூட செல்ஃபி எடுக்க கூப்பிடுவீங்க. டைசன் ப்ரோ கிரனேட் தாங்க, நீ எடுத்தாங்க. என்கிட்ட ஜீரோ மடிக்கிட்டு என்கிட்ட கேக்குற பத்தியா? எனக்கு எனக்கு ஏதாச்சும் தா பாசா ரெண்டு மேடா இருக்கு இதுதான். ஐயோ ரெண்டு கிரனேடா இருக்கு உங்ககிட்ட, நாலு கிரனேட் இன்னும் இருக்கு. டைசன் ப்ரோ இந்த கிரனேட் கீழே போட்டாரு நான் கேப்பேன்னு சொல்லி. டைசன்ல இவரு கிரனேட் தாங்க ப்ரோ, டைசன் ப்ரோ கிரனேட் தாங்க. நீங்க லெஜண்ட் தெரியும், கிரனேட் தாங்க. போங்க போங்க போங்க. அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது.
டேரக்டா சவுண்ட்ல வந்துட்டேன். இப்போதான் என் கேம் பிளே நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. நான் அதிக உடனே தர போறேன். ஆமா வா, ஏன்டா யாரு படிக்கிறது? ஆமா மேஸ் பக்கம் இனிமே இருக்கான். அவர் அடிங்க போங்க. இங்க இருக்க போறேன், இங்க எங்கேயாச்சும் தான் இருப்பான். ஏய் 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 டைசனே, நானே எப்பாச்சும் தான் கில் அடிப்பேன், நீ அதையும் ஓசி அடிக்கிற பாத்தியா? சோ லைவ் ஸ்டாப் பண்ணிடுவோமா? அவரு போயிட்டாரு. ஓகே ப்ரோ, ஓகே, பை பை. ஓகே ப்ரோ.